இலங்கைக்கான சவுதி அரேபியா தூதுவரை ஏற்க மறுத்த சவுதி அரேபியா. வாருங்கள், இது தொடர்பான விரிவான தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம். இலங்கைக்கான தூதுவரை ஏற்க சவுதி அரேபியா அனுமதி வழங்கவில்லை. கனடாவை அடுத்து சவுதி அரேபியாவும் இலங்கைக்கான தூதுவரை ஏற்பதற்கு இதுவரை அனுமதிகள் வழங்கவில்லை என்று கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. கனடாவுக்கான இலங்கை தூதுவராக முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுமங்கல டயஸ் நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் ஸ்ரீலங்கா விமானப்படையின் 17வது தளபதியாக இருந்து கடந்த 2020 நவம்பர் 2ஆம் தேதி ஓய்வு பெற்றார். கனடா இலங்கை தொடர்பாக ஜெனிவா தீர்மானத்தின் குழுவில் முக்கிய உறுப்பினராக உள்ளதுடன் பாதுகாப்பு விடயத்தில் சீர்திருத்தம் வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார். இதேவேளை சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவராக அகமட் யவத் நியமிக்கப்பட்ட நிலையில் அவருக்கான அனுமதி அந்த நாடு இன்னும் அனுமதிக்கவில்லை. யவத் முன்னாள் சவுதிக்கான இலங்கை தூதுவராக கடமையாற்றியவர். இவர் காலப்பகுதியில் ரிசானா ராஃபிக் என்ற இலங்கை பெண் குழந்தையை கொன்ற குற்றத்துக்காக கடந்த 2013 ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி தலை துண்டித்து கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சவுதியுள்ள இலங்கை தூதுவரான யவத்தை இலங்கை மீள அழைத்து கொண்டது. இதற்கு பதிலடியாக சவுதியும் தனது இலங்கைக்கான தூதுவரை மீள அழைத்து கொண்டது. ஏஆர்சி மார்சல் மற்றும் யவத் ஆகியோரின் நியமனங்களை நாடாளுமன்ற உயர்குழு கடந்த 2020 நவம்பர் 9ஆம் தேதி அங்கீகரித்தது. எனினும் இரண்டு தூதுவர்களையும் கனடா மற்றும் சவுதி அரேபியா ஆகிய இரண்டு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அந்த விசேட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.